அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமுருகதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு போராடியவர்கள் பல்வேறு காரணங்களாலே ஒன்றிணைய வேண்டிய ஒரு சூழல் ஆனால் இந்திய திருநாடு வடக்கிலிருந்து தெற்கும் கிழக்கிலிருந்து மேற்குமாக பல்வேறு மொழி பேசக்கூடிய கூட்டங்கள் பல்வேறு கலாச்சார பாரம்பரிய பின்னணி கொண்டவர்களாக வேறுபட்டு இருந்தாலும் இந்திய சுதந்திரம் என்ற ஒரு கயிற்றால் ஒன்று சேர்க்கப்பட்டு அன்னல் காந்தியடிகளின் தலைமையிலே ஒன்று கூடினார்கள் அப்படி அந்தந்த பிராந்தியத்திலே அவரவர்களுடைய வழக்கு மொழியிலே ஆங்காங்கே இருந்த மக்களிடையே சுதந்திர உணர்வை ஊட்டிய கவிஞர்களும் எழுத்தாளர்களும் அவர்களுடைய பங்களிப்பினால் இன்றும் சுதந்திரப் போராட்டத்தின் வீரர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் அப்படி தமிழகத்திலிருந்து சென்ற தமிழ் புலவர்களிலே ஒருவர்தான் நாமக்கல் கவிஞர் என்று பிரபலமாக அறியப்படும் நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் பிரபல ஊராக இருக்கும் மோகனூர் என்ற ஊரிலே வெங்கட்ரமண பிள்ளை மற்றும் அம்மணி அம்மாள் தம்பதியருக்கு எட்டாவது குழந்தையாக பிறந்தார் சிறுவயது முதல் தமிழிலே ஆர்வம் காட்டி வந்தவர் தன்னுடைய பள்ளிப்படிப்பை தான் பிறந்த மோகனூரிலும் கோயம்புத்தூரிலும் நிறைவு செய்து கல்லூரி படிப்பிற்காக திருச்சி நகரத்திற்கு சென்றார் அப்போது நிலவி வந்த அரசியல் சூழல் அவருக்கு சுதந்திரப் போராட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலே நடைபெறக்கூடிய கொடுங்கோன்மை அவர்கள் கைகொண்டிருக்கக்கூடிய பாகுபாடுகள் அவர்களுடைய அணுகுமுறை அவர்களுடைய திட்டம் இவற்றையெல்லாம் நிறைய சிந்திக்கவும் வாசித்து தெளியவும் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளிலே தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பிறகு நாமக்கல்லில் இயங்கி வந்த தாசில்தார் அலுவலகத்திலே எழுத்தராக பணியில் சேர்ந்தார் அதன் பிறகு அங்கே இருந்த தொடக்கப் பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிய தொடங்கினார் ஆசிரியராக பணிபுரியும் காலத்தில்தான் அவருக்கு வாசிக்கவும் இன்னும் வாய்ப்புகள் அதிகரித்தன பழந்தமிழ் இலக்கியங்களிலே பற்று கொண்டிருந்த இவர் பல்வேறு நீதி நூல்களையும் கற்றுத்தேர்ந்து அந்தந்த காலத்திலே எது தேவையாக அமைந்திருக்கிறதோ அதை பற்றித்தான் புலவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற கருத்தை கொண்டார் அதன்படி இந்த நூற்றாண்டிற்கு நமக்கான தேவை ஒருங்கிணைந்த சுதந்திர வேட்கை அதற்கு எழுத்தாளராக மக்களிடையே சுதந்திர கணலை மூட்டுவதற்கு எழுதியும் பாடியும் வருவதை தனக்கு பணியாக ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகுதான் தொடங்கிய எழுத்து வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலே இவர் இறக்கும் வரையிலும் தொடர்ந்தது என்றே கூறலாம் தமிழர்கள் இன்றைக்கும் பிரபலமாக பயன்படுத்தக்கூடிய பல்வேறு கோஷங்கள் இவராலே தொகுக்கப்பட்டவைதான் அதிலும் குறிப்பாக அன்னல் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னெடுத்த போது தமிழகத்திலே வேதாரண்யத்தை நோக்கி உப்பு சத்தியாகிரகர்கள் ஒன்று திரண்டு ஒரு பெரிய அணியாக பேரியக்கமாக புறப்பட்டு சென்றபோது ஆங்காங்கே வழிநெடுகிலும் இருந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் உடன் சேர்ந்து கொண்டார்கள் வேதாரண்யத்திற்கு செல்வதற்கு எத்தனை நாட்களாகும் என்ன வசதிகள் உண்டு என்ற எந்த எண்ணமும் இல்லை தனித்தலைமை கொண்டவராம் காந்தியடிகள் அழைத்துவிட்டார் அவரவர்கள் ஊரிலே நாம் உப்பு சத்தியாகிரகம் செய்ய வேண்டும் என்று பேரியக்கமாக புறப்பட்டுச் சென்றார்கள் அப்படி நடந்து சென்றவர்களுக்குள்ளே ஒருவித உத்வேகம் ஏற்படவும் சுதந்திர வேட்கை எப்போதும் உள்ளுக்குள்ளே மூண்டபடியே இருக்கவும் வேண்டி இவர் மிகப் பிரபலமான வசன நடையை ஏற்படுத்திக் கொடுத்தார் கத்தியின்றி யுத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்பது பிரபலமான அந்த வரிகள் இதை கூறிக்கொண்டே மக்கள் கோஷமிட்டபடி நடந்து சென்றார்கள் இந்த வரிகளிலே இருந்த சந்த அமைப்பும் அது கூற வந்த கருத்தும் மக்களிடையே ஒரு வேட்கையை தூண்டியது அதன்படி வழிநடுகிலும் பிரபலமானது இவருடைய உப்பு சத்தியாகிரகத்திற்காக எழுதப்பட்ட இந்த வரிகள் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அதற்கோர் குணமுண்டு போன்ற வசனங்களும் இவர் இயற்றியவைகள்தான் பல்வேறு தரப்பு நூல்களையும் எழுதிய இவர் கட்டுரை தொகுப்புகளாகவும் உரை நூல்களாகவும் நாடகங்களாகவும் தொகுப்புகளாகவும் அவற்றை வெளியிட்டிருக்கிறார் இவர் இயற்றிய கதைகள் சில நாடகங்களாகவும் பிறகு தமிழிலே திரைப்படங்களாகவும் வெளிவந்திருக்கின்றன ஆரம்ப காலத்திலே பாலகங்காதர திலகர் அவர்கள் கைகொண்டிருந்த தீவிரமான சுதந்திர வேட்கை என்ற நிலையிலே முனைப்போடு செயல்பட்டார் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஆங்கிலேயரிடத்தே பலனில்லை அவர்கள் ஆயுதத்தை கையிலேந்தி இருப்பதாலே நாமும் ஆயுதத்தோடுதான் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தைக் கொண்டிருந்தார் ஆனால் காந்தியடிகள் முன்மொழிந்த அறப்போராட்டம் இங்கே ஆயுதமில்லாமல் தவித்த மக்களுக்கான மனதிடத்தோடு கூடிய போராட்டமாக அதை உணர்ந்து கொண்டார் எல்லாதரப்பு மக்களும் ஒன்றிணைந்து போராட வேண்டுமென்றால் அது அறவழியில்தான் இருக்க வேண்டும் மன உறுதியோடு கூடிய அறவழிப் போராட்டம்தான் இந்தியாவினுடைய அமைப்பிற்கு சுதந்திரத்தை பெறுவதற்கு சரியான வழியாக இருக்கும் என்பதை உடனடியாக கற்றுத் தேர்ந்தார் அதனால் காந்தியடிகளுடைய வாழ்க்கையையும் அவருடைய கொள்கைகளையும் அதிகம் பாடுவதை பணியாக கொண்டார் மக்களிடையே காந்திய கொள்கைகளை பிரச்சாரம் செய்வது காந்தியடிகள் வழிமொழிந்த சுதேசி பொருட்களை உபயோகப்படுத்துவது இவற்றை தன்னுடைய இறுதிக்காலம் வரையிலும் செய்து வந்தார் மோகனூர் என்ற ஊரிலே பிறந்த ஒருவர் இத்தனை பெரிய உப்பு சத்தியாகிரகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய உணர்ச்சி வசம் மிக்க அந்த பாடல் வரிகளை இயற்றி அது இன்றைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத சான்றாக இருப்பதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அப்படி தனித்தன்மையோடு தன்னுடைய அறிவின் கூர்மையினாலும் நாட்டின் பெயரில் கொண்டிருந்த பற்றினாலும் இன்றும் மங்கா புகழடைந்திருக்கிறார் சிறுவர்களுக்கான நூல்களிலிருந்து தொடங்கி கடினமான நூல்களுக்கு உரை செய்வது வரையிலும் இவர் பலதரப்பு நூல்களை எழுதியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை தானே எழுதி அதிலே தான் அந்தந்த பருவத்திலே அடைந்திருந்த தெளிவிற்கும் ஞானத்திற்கும் யார் யார் காரணமானார்கள் தன்னை சிறுவயதிலேயே இப்படி ஒரு நிலைக்கு தான் உயரும்படியாக செய்தவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு முதலியவற்றை மறவாமல் அதிலே தொகுத்திருக்கிறார் சுயசரிதைகள் வரிசையிலே நாமக்கல் கவிஞருடைய சுயசரிதை மிகவும் முக்கியமான இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது நாமக்கல் கவிஞர் என்று பிரபலமடைந்த இவர் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசினுடைய சட்டசபை அவை புலவராகவும் விளங்கினார் அந்த அவைப்புலவர் பதவி தொடங்கியபோது போது முதல் முதலில் நியமிக்கப்பட்ட பெருமையும் இவருக்கே சேரும் அதன் பிறகு பல நிலைகளில் பல குழுக்களில் பணியாற்றிய இவர் சாகித்ய அகாடமி என்ற இந்திய அளவிலான இலக்கிய மற்றும் மொழியார்வலர்களுக்கான அமைப்பிலே தமிழ் மொழிக்கான பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் பல்வேறு குழுக்களில் இடம்பெற்றதன் மூலமாக தமிழ் மொழி ஆட்சி மொழியாக விளங்குவதற்கும் அதிலே அவ்வப்போது ஏற்பட்ட மாற்றங்களுக்கும் இவருடைய ஆலோசனைகள் பெரிதும் இடம் கொடுத்தன இந்திய அரசு வழங்கும் விருதுகளில் மூன்றாவது உயரிய விருதாய் கருதப்படும் பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது அதன் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு புலவர் உலகப் பெருமை அடைந்தார் என்று கூறினால் அது மிக இல்லை இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு மாநிலங்கள் தங்களுக்கான வழக்கங்களை ஏற்படுத்திக்கொண்டு சட்டத்திட்டங்களை வரைவு செய்து கொண்டு அரசு நடத்தி வந்த காலத்திலே பொருளாதார சீரமைப்பிற்காக வேண்டி வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டியும் பல நிலைகளிலும் முனைந்தார்கள் அதிலே ஒன்றுதான் அந்த அந்த குடும்பமும் தன்னிலையிலே தன்னிறைவு பெறுவதற்கு சிறுசேமிக்கவும் அவர்கள் அளவிலே கைத்தொழிலொன்றை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக முன்னேறுவதற்கான வழிமுறைகளை பார்த்து கொள்ளுவதும் அப்போதிருந்த சூழலிலே உயர்கல்வி உடனடி வேலைவாய்ப்பு முதலியவற்றை எல்லோரும் அடைய முடியாமல் இருந்தபோது குடும்பத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கைத்தொழில் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் என்று பல தலைவர்களும் கருதிய காலம் அதனால்தான் அந்த காலச்சூழலில் பள்ளிகளில் கூட சில மணி நேரம் கைத்தொழில் வகுப்புகள் நடந்து வந்தன நெசவு செய்வது தோல் பதப்படுத்துவது போன்ற கைத்தொழிலை தெரிந்து கொண்ட ஒருவன் எப்படியேனும் தன்னுடைய குடும்பத்தை தான் பார்த்து கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை அது ஏற்படுத்திக் கொடுக்கும் இப்படி ஒரு சூழலில்தான் நாமக்கல் கவிஞர் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற வாசகத்தை முன்மொழிந்தார் இந்த வரிகள் மக்களை சென்றடைந்து அது பிரபலமான வரிகளாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசு வெளியீடுகளிலே இந்த வரிகளை அச்சிட்டு வழங்குவது வரையிலும் சென்றது இன்று வரையிலும் கூட பள்ளி பாடத்திட்டங்களிலே மறவாமல் இடம்பெறக்கூடிய புலவர்களுடைய பாடல்களில் நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய இளைஞர்களுக்கான பாடல்கள் மாணவர்களுக்கான பாடல்கள் இடம்பெறுகின்றன இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் எழுத்துலகிலும் திரைப்படம் போன்ற நிலைகளிலும் வழக்கிலிருந்து வந்த தமிழ்மொழியினுடைய கடினத்தன்மையை மாற்றி படித்தவர்கள் பாமரர்கள் என்ற வேறுபாடு இன்றி எல்லோரும் விளங்கிக் கொண்டு எல்லோரும் ரசிக்கும்படியான ஒரு மொழி நடை தோன்றிய காலத்திலே பெரும் புலமையோடு திகழ்ந்தார் இவர் எளிமையான சொற்களைக் கொண்டு பாடல் புனைவது அந்த பாடல்களும் நீண்ட நெடிய பாடல்களாக இல்லாமல் சிறு சிறு பாடல்களாக தொகுத்து ஆனால் கருத்தாழம் மிக்க பாடல்களாக அதுவும் காலத்திற்குத் தேவையான கருத்தாழமிக்க பாடல்களாக அவைகளை புனைவது அப்போது பிரபலப்படுத்தப்பட்டது இவருடைய எழுத்துக்களால் என்று துணிந்து கூறலாம் நாமக்கல் கவிஞர் என்று ஊர்பேராலேயே இவர் அழைக்கப்படுவதற்குக் காரணம் இவர் எழுதி வெளியிட்ட நூல்களிலெல்லாம் அதையே தனக்கு முன்னோட்டாக போட்டுக்கொண்டதுதான் அரசவை புலவராக நியமிக்கப்பட்ட பிறகு அரசினுடைய முன்னேற்பாடுகள் அரசு எடுத்திருக்கக்கூடிய கொள்கைகளை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி சிறு பாடல்கள் எழுதுவதும் இவருக்கு பணியாக அமைந்தது அவ்வப்போது நடைபெற்று வந்த சமூக மாற்றங்களை தவறாமல் தம் பாடலிலே பாடி குறிப்பிட்டிருப்பார் பல நிலைகளிலும் கைம்பெண்களினுடைய மறுமணம் வரதட்சணை கொடுமை பெண்களினுடைய நிலைமை முன்னேற வேண்டும் அதிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி புகட்டுவது இன்றியமையாதது போன்ற அரசினுடைய கொள்கைகளுக்கு தகுதியாக இவர்கள் பாடல் புனைந்து கொடுத்தார் அந்த பாடல்கள் மக்களிடையே பெருமளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில்தான் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்த காலம் அந்த காலத்திலே இவர் புலவராக இடம்பெற்றிருந்ததாலே அந்த சமூக மாற்றங்களுக்கு கலை என்ற ஒன்று எப்படி உதவுகிறது என்பதை இவர் செய்த செயல்பாடுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது மக்களிடையே மொழி என்பது விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை தரத்தில் மாற்றத்தை கொடுக்க அது ஏதுவாக அமைய வேண்டும் அதற்குத்தான் மொழியே தவிர அழகியலோடு விடுவது மொழிக்குப் பண்பல்ல என்று கருதியிருந்ததனால் சுலபமாக எல்லோரும் படித்து எளிமையாக உள்வாங்கிக் கொள்ளும்படியான பாடல்களை நிறைய பாடினார் இவர் மொழியை கொண்டு சென்ற நூற்றாண்டிலே நடைபெற்ற சமூக மாற்றங்களுக்கு வித்திட்ட புலவர்கள் என்ற வரிசையிலும் சுதந்திரப் போராட்டத்தை மக்களிடையே பரப்புவதற்கு அவர்கள் மனதினுள்ளே ஒரு உத்வேகம் பிறப்பதற்கு மொழியை கைகொண்ட புலவர்கள் என்ற வரிசையிலும் தவறாது பெறுபவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அவருடைய நினைவை இன்றைய தினம் சிந்தித்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்